ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷேக் மாசி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கீமால வந்து நம்ம ஊர் மோர் குழம்பு மாதிரி தான். ஆனால் கோயத்தில் வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு முடிக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து வானலை எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன பண்ணி கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க, கோல்டு கலரில் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீமா வந்து ஒரு 200 கிராம் வந்து நல்லா வந்து கழுவிக்கிங்க, அதுவும் வந்து ஆட் பண்ணிக்க, நல்லா வந்து வதங்கட்டும், அமுக்கட்டும், அமுக்க மறந்துடாதீங்க. கீமா வந்து நல்லா ஃப்ரையான உடனே என்ன பண்ணுறீங்க, 5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன், இதுதான் வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க, அப்போ தான் கறி வேகும். இந்த கேப்பில் வந்து நம்ம கூசாவில் வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கணும். அந்த விதையெல்லாம் இந்தமாரி அழகாக வந்து உள்ளேருந்து எல்லா விதையும் எடுத்துடுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த விதைகள் எடுத்துட்டோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீமா வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து ஃபுல் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபுல் பண்ணிக்கிங்க. ரொம்ப வந்து போட்டு அழுத்தாதீங்க, ஏன்னா கூசா உள்ள பார்த்திங்கன்னா கீமா வந்து ஒரு 1/2 ஃபுல் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வானலில் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, சுத்திரம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே வந்து கோல்டு கலரில் ஆகணும், இது வந்து கருக விடக்கூடாது. அப்போ தான் வந்து மஜாவும் டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் பெரட்டி கொடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு சுத்தமான நல்லா பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம மோர் வந்து 2 லிட்டர் வாங்கியிருக்கோம், அந்த மோரை வந்து பாத்திரத்தில் ஊற்றுங்க. இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூடு வந்து ஆகக்கூடாது, ஓகேங்களா? 1/2 பதம்தான் சூடு ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலந்துருக்கேன். மிளகு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையுள்ள அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து கலக்கி விடுங்க. இது சூடு ஏற ஏற நம்ம வந்து என்ன ஆகுனா வந்து திரிஞ்சிரும், அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம், அதனால் வந்து திப்பி திப்பி ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடான பிறகு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க கூசா வந்து இந்த மோர் குழம்பு உள்ளார போட்டுடுங்க. போட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க, அதிகமாக வேண்டாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 15 பல்லும், கொத்தமல்லி வந்து 1 கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க, பூண்டு வந்து சீவிக்குங்க. 1 தவா எடுத்துக்கிட்டு எண்ணெயை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெயில் வந்து மாஜி வந்து 1 கட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம சீவி வச்சுருக்க பூண்டை வந்து நல்லா போட்டு வந்து கோல்டு கலரில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து கருக்காதீங்க, ஓகேங்களா? கோல்டு கலரில் ஆகணும், அப்போ தான் வந்து அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு திரும்பி வந்து மறக்காமல் அமுக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம மோர் குழம்பு மேலே வந்து இது ஊற்றி விட்டுட்டு 1-2 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து இதில் இருக்க வாசனை கிசனை எல்லாமே வந்து நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் வந்து நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.